அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் டீன் பேசி கோச்சிங் க்ளாஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான தகவல் கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம் ஸோ என்ன அப்படின்னா அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமே பார்த்திங்கன்னா உச்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ கூட நம்மளோட சேனலில் போடுறது ஸோ அந்த வீடியோ பார்க்காத மாணவர்கள் மேலே ஐ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ லிங்க் கொடுக்குறோம் ஸோ போயிட்டு க்ளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வரக்கூடிய போட்டித் தேர்வுகளான பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டியாளர்களோட எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து படித்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அவங்க முன்னாடி நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி முன்னால் போக முடியும் ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஏழு இந்த ஏஜ் மட்டும்தான் வந்து இந்த ஏஜுக்குள்ள மட்டும்தான் போலீஸ் எக்ஸாம் எழுத முடியும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இருபத்தி ஒன்பது வயசு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம் எழுதுவாங்க முப்பது வயசு வரையுமே ஒரு சில எக்ஸாம் எழுதுவாங்க ஸோ பதினெட்டுலருந்து முப்பதுன்றது உங்களுக்கு ஒரு பன்னே பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடலாம் ஸோ ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் எழுதின எக்ஸாம் ஓகேங்களா இப்போ வந்து கடைசியே இதுதான் என்னோட என்னோடய ஏஜ் பார் ஆகுது ஸோ இதுதான் என்னோட கடைசி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பதினெட்டு வயது நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அவங்களுமே அப்ளை பண்ணுவாங்க ஸோ ஏஜ் பார் ஆகிற இடத்துல இருந்தவங்களும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ வந்து எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே பிறந்திருந்தால் நீங்கள் வந்து பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் தகவல் வந்து நேற்று நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காத மாணவர்கள் மேலே ஆயப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக லிங்க் உடம்பு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோன்ற தகவல் உங்களுக்கு தெரியும் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் கூட நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ போயிட்டு அங்கே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக படித்தா மட்டும்தான் உங்களால் ரிட்டன் எக்ஸாமில் அதிகமாக ஸ்கோர் பண்ணி நீங்கள் நினைக்கக்கூடிய பதவியை உங்களால் வாங்க முடியும் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் நடந்தது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு எண்பதுக்கு ஐம்பத்தி நாலு கட் ஆஃப் வந்து எந்த இயர்லையுமே இருந்ததில்லை ஏன்னா அவ்வளோ வந்ததுக்கான காரணம் என்னன்னா அந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமே அதுதான் தான் ஃபஸ்ட்டு போட்டி தேர்வு அதுதான் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அந்த அஞ்சு லட்சத்துக்கும் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஸோ காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக படித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மார்க்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணி போக முடியும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மார்க்கு வந்து ஒருத்தருக்கு பின்னாடி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மார்க் குறைவாக இருந்தாலே கிட்டத்தட்ட அவங்க நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை சரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ கிளாஸாக தான் கொடுக்குற மாதிரி எல்லாமே ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து ஒரு பத்தாயிரம் கேள்வி படிக்கிறதுக்கு பதிலாக ஆயிரம் கேள்வி படித்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் எடுத்து ஒரு சரீஸ் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே நான் அடுத்தடுத்து வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதே போல் புக் பேக்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக புக் பேக்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் கண்டினியூஸாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிவி போலீஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சரிங்களா இப்போ அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க ஒரு பதினாலாயிரத்தி முந்நூற்றி பதினேழு வேக்கண்ட் வந்து போலீஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதிலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி மற்றும் எஸ்ஐ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் சரிங்களா நிறைய பேர் வந்து பிசிக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படி கிடையாது ஸோ எட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுமே வரும் சரிங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எல்லாத்துலேயுமே நான் கொடுக்குறேன் ஸோ கண்டினியூஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மேற்கொண்டு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ யூ